இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்று இங்கிலாந்து அணியின் கேப்டன் மோர்கன் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணி சார்பில் KL ராகுல் அதிகபட்சமாக 71 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். மணிஷ் பாண்டே 30 ரன்களும் கேப்டன் கோலி 21 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதற்கிடையே 4வது விக்கெட்டுக்கு லோகேஷ் ராகுலுடன் மணிஷ் பாண்டே ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடி அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தது. 15வது ஓவரை பென் ஸ்டோக்ஸ் வீசினார். இந்த ஓவரின் 5வது பந்தை மணிஷ் பாண்டே சந்தித்தார். பந்து பேட்டில் படாமல் பின்னால் சென்று ஹாஃப் ஸ்டெம்பை தாக்கியது. இதனால் ஸ்டெம்பின் மேல் வைக்கப்பட்டிருந்த பெயில் மின்னியது. இதனால் பெயில் ஸ்டெம்பை விட்டு கீழே விழவில்லை. பெயில் கீழே விழாததால் பென் ஸ்டோக்ஸ் விரக்தி அடைந்தார். இதனால் மணிஷ் பாண்டே 10 ரன்னில் அவுட் ஆவதிலிருந்து தப்பினார். தொடர்ந்து விளையாடிய அவர் 26 பந்தில் 1 சிக்ஸருடன் 30 ரன்கள் சேர்த்து மில்லஸ் பந்தில் கிளீன் போல்ட் ஆகி அவுட் ஆனார். இங்கிலாந்து தரப்பில் மோர்கன் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பின்னர் 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இந்திய அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பரபரப்பான இந்த ஆட்டத்தின் கடைசி ஓவரில் 8 ரன்கள் தேவைப்பட்டது. பும்ரா அந்த ஓவரை வீசினார். 6 பந்துகளில் வெறும் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 ரன்களையும் சாய்த்தார் பும்ரா. நெக்ரா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதால் 1-1 என்ற கணக்கில் தொடர் சமநிலையாகி இருக்கிறது. இரு அணிகளுக்கு இடையிலான அடுத்த 20 ஓவர் போட்டி பெங்களூருவில் வருகின்ற 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அபாரமாக பந்து வீசிய பும்ரா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.